ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு காரக்குழம்பு, அதுவும் சுண்டைக்காய் யூஸ் பண்ணி, பச்சை சுண்டைக்காய் யூஸ் பண்ணி காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை சுண்டைக்காய் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது, அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் 15 டேஸ் ஒன்ஸாவது அட்லீஸ்ட் சுண்டைக்காய் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு குழம்போ இல்லை பருப்பு கூட போட்டு கடையல் மாதிரியும் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் காரக்குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றினா கூட நல்லாயிருக்கும். பட் நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயமும் 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தயம் அந்த காரக்குழம்புக்கெல்லாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறமா 1-2 கட் பண்ண வெங்காயம் 1/2 கப் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துடைய அளவு வந்து உங்களுடைய விருப்பம்தான். வெங்காயம் விரும்பி சாப்பிட்றவங்க இருந்தால் நிறையா வெங்காயம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண பூண்டு, வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கப் அளவு பச்சை சுண்டைக்காய் எடுத்து அதை தட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி பாருங்கள் கலர் வந்து பிளாக் கலர் மாதிரி மாறி இருக்கும். கத்திரிக்காயெல்லாம் அறுத்து போட்டால் அப்படி இருக்கும். அது மாதிரி இதில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. உங்களுக்கு கிடைச்சிக்கிறா நீங்கள் தாராளமாக இது வந்து செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த தட்டி வச்சுருக்க சுண்டைக்காயும் இதோட சேர்த்துக்கிறோம். சுண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் சிம்லையே வச்சு வதக்கிக்கோங்க. சுண்டைக்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அந்த பச்சை கலர்லேருந்து ஒரு பேல் கலராக மாறும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ சுண்டைக்காய் வெங்காயம் எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ண தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா குழம்புடன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளியும் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி 1/2 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் குழம்பு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள் புளியுடைய அளவு வந்து புளிப்பாக இருக்குன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு தன்மையும் உங்களுடைய குவான்டிட்டியும் பொறுத்து புளியுடைய அளவை மாற்றிக்கோங்க. ஸோ கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள். உங்கள் புளிப்பு தன்மையை பற்றி, புளிப்பு சுவையை பொறுத்து மிளகாய்த்தூளோடைய அளவு மாறும். மிளகாய்த்தூள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதை விட 2 மடங்கு அளவு வந்து மல்லித்தூள். தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். காய் நல்லா வேகிற வரைக்கும் விட்டுறலாம். இதுக்கிடையில் அரைக்கிறதுக்கு 1/2 கப் அளவு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு வச்சுருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். டென் மினிட்ஸ்க்கு மேலே குழம்பு நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பூண்டெல்லாமே நல்லா மசங்கிற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காயும் சோம்பும் நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். தண்ணி பத்தாதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியாச்சு. மூடி வச்சு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும். 2 கொதி வந்ததுன்னா போதும், ரொம்ப கொதிக்கக்கூடாது தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா. நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பராக சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட சரவண பவன் ஸ்டைல்னு கூட சொல்லலாம். அங்கே காரக்குழம்பு இப்படி தான் இருக்கும் பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே அவ்வளோ டெம்ப்ட் ஆகுது.
ஒயிட் ரைஸுக்கு இல்லைன்னா ராகி கழி இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் தயிர் சாதத்துக்கு கூட இது வந்து நல்லா காய் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சுண்டைக்காய்க்கு பதிலாக இதில் கத்தரிக்காய் கூட போட்டு காரக்குழம்பு வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வளமுடன்.